ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சர்ச் டெக்கீஸ். இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா, வேர்ஸ் வியூ சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, அடுத்து லேட்டஸ்ட் வெர்ஷனான 7.3 என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத கற்றுக்க போகிறோம். இதை தவிர இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நிறைய பேர் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுடைய க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து வேர்ஸ் வியூ .info அப்படின்ற வெப்சைட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டவுன்லோட்ஸ், சாங்ஸ், டேட்டாபேஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த பேஜுக்கு போக கஷ்டமாக இருந்ததுன்னா டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து வேர்ஸ் வியூ 7.3 இதுதான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ July 1, 2020 அப்போ அப்டேட் ஆகிருக்கு. இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, இன்ஸ்டால் அடோப் ஏஏஆர் ஃபஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபைலை நீங்கள் முத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த அடோப் ஏஏஆர் அப்படின்ற ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஓகே, நான் அகெயின் நான் வந்து பேக் வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம வேர்ஸ் வியூக்கே வந்துட்டோம். அடுத்து நம்ம வேர்ஸ் வியூ 7.3 மெயின் சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெண்டு சாஃப்ட்வேரையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். அடோப் ஏஐஆர் அப்படின்ற ஃபைலையும் வேர்ஸ் வியூ 7.3 அப்படின்ற இந்த ஃபைலையும் ரெண்டையுமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அடோப் ஏஐஆர் இந்த ஃபைலை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டட் ஓகேன்னு காட்டிடுச்சு. இப்போ இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த வேர்ஸ் வியூடைய ஐக்கானே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அடுத்து இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த அடோப் ஏஐஆரை நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், பண்ண உடனேயே வந்து நம்மளுக்கு இந்த அப்டேட் வந்து கேட்கும். இந்த அப்டேட் மட்டும் கொடுக்காதீங்க. இது சப்போஸ் வந்து உங்களுக்கு கேட்டாலும் நீங்கள் வந்து அப்டேட் லேட்டர் கொடுத்துருங்க. எதுக்காகனா, இந்த வேர்ஸ் வியூ 7.3 இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வெர்ஷனாக இருக்கட்டும், இதுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த அடோப் ஏஐஆர் 3.9 அப்படின்ற வெர்ஷனே நம்மளுக்கு வந்து போதும். சப்போஸ் நிறையா பேர் இதை அப்டேட் பண்ணுறதுனால தமிழ் ஃபாண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற ஃபீட்பேக் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த அடோப் ஏஐஆர் வெர்ஷனை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ண வேண்டாம். இது இப்போ மட்டும் கிடையாது, நீங்கள் சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து வேர்ஸ் வியூவில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் நிறைய தடவை வந்து உங்களுக்கு இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கும். அப்போவும் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். ஸோ அப்டேட் லேட்டர் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வேர்ஸ் வியூவை இன்ஸ்டால் பண்ணலாம். வேர்ஸ் வியூ வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே 4 லாங்குவேஜ் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருவாங்க. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் அண்ட் ஹிந்தி. இதெல்லாமே வந்து நம்மளுக்கு 4 வெர்ஷன் வந்து அவைலபிளாக கிடச்சிரும். இதை தவிர உங்களுக்கு 3500 சாங்ஸ் உடைய டேட்டா பேஸும் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு சாங்ஸ் ஏதாவது அடிஷ்னலாக தேவைனாலும் நீங்கள் வந்து இதிலேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இது இன்ஸ்டாலேஷன் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஆட் ஷார்ட்கட் ஐக்கான் டெஸ்க்டாப், அடுத்து வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் அப்படின்ற இந்த ரெண்டு ஆப்ஷனும் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். கண்டினியூ. இப்போ நம்மளுக்கு வேர்ஸ் வியூ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் எதை நம்ம வந்து செக் பண்ணணும்னா ஸ்க்ரீன்ஸ். இதில் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. என்னென்னா, அடிஷ்னலாக எனக்கு வந்து செகண்ட் ஸ்க்ரீனில் வந்து வரமாட்டேந்து அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த லேப்டாப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அடிஷ்னலாக HDMI கேபிள் மூலமாக இன்னொரு ஒரு மானிட்டரை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து VGA இருக்கலாம், இல்லைனா உங்கள்கிட்ட HDMI இருக்கலாம். நீங்கள் அது மூலமாக அடிஷ்னல் டிஸ்பிளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ப்ரொஜெக்டருக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இதே மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணி அடிஷ்னல் டிஸ்பிளேவோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து வேலை செய்யும். அதுக்கான செட்டப் வந்து நம்ம இங்கே பண்ணணும்.
இதில் மெயின் ப்ரெசன்டேஷன் ஸ்க்ரீன் எங்கே வரணும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரீன் ஒன் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுற வசனம் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேயே தான் தெரியும். ஓகே, ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்றேன். அகெயின் ஸ்க்ரீன்ஸ்க்கு போயாச்சு. இப்போது ஸ்க்ரீன் டூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இன்னொன்று செட்டிங்ஸும் வந்து ஒன்று கவனிக்கணும். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதே தான் வந்து செகண்ட் டிஸ்பிளேலேயும் வரும் அப்படின்னு வந்து ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. எப்போவுமே செகண்ட் டிஸ்பிளே அடிஷ்னலாக நம்ம வந்து எஸ்டிஎம்ஐ மூலமாகவோ இல்லைனா விஜிஏ மூலமாகவோ நம்ம கனெக்ட் பண்ண உடனேயே வந்து நம்ம கீபோர்டில் இருக்கக்கூடிய விண்டோ கீ ப்ளஸ் பி இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டும். மோஸ்ட்லி ஒரு சிலதில் வந்து டிஃபால்ட்டாக எப்படி இருக்குன்னா டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வரும். அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்களோ அதே தான் வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்க்ரீன்லேயும் வந்து தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா விண்டோ ப்ளஸ் பி அகெயின் நான் வந்து கொடுக்குறேன். இந்த மூணாவது ஆப்ஷனை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யும். என்னென்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால வேர்சஸ் நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் இந்த லேப்டாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது மட்டும் நீங்கள் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். செகண்ட் ஸ்க்ரீனில் இந்த வசனத்துடைய டிஸ்பிளே மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இது நீங்கள் ரொம்ப அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செட்டிங்ஸை வந்து மாற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஸோ இது வந்து முன்னாடியே வந்து நிறைய பேர் டவுட்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க, எதனால் வந்து உங்களால் வந்து வசனம் போட முடியல, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் இருக்கிறதே தான் வருது அப்படின்ற இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு ரீசனே வந்து இது தான். ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து போடலாம். ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து எங்கன்னா வேர்சஸ். இப்போ நம்ம போடக்கூடிய வேர்சஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டு சைட்லையுமே இங்கிலீஷ் மட்டும் காட்டுது. இந்த பைபிள் வசனத்தில் எனக்கு ஒரு சைடில் வந்து தமிழ், அடுத்து இன்னொன்று வந்து இங்கிலீஷ், ரெண்டுமே வந்து வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா செலக்ட் வேர்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து போகிறேன். பைபிள் செலக்ட் வேர்ஷன் போயிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அப்படின்ற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் தமிழ் வந்து சூஸ் பண்ணுறேன். அடுத்து செகண்டரி வந்து எனேபிள் ஆகலை. அதுக்கு என்ன ரீசன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஒன்லி ஒன் வேர்ஷன் அப்படின்றத சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் அன்செக் பண்ணிடுறேன். ஸோ செகண்ட் இதில் எனக்கு வந்து இங்கிலீஷ் கேஜேபி வெர்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் நேம் உடைய ஸ்டைல். புக் நேம் உடைய ஸ்டைல்னால் ஒன்றும் இல்லை, இங்கே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து பைபிள் ரெஃபரன்ஸ் உடைய இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்களா, ஜெனிசிஸ் எக்ஸோடஸ். இது வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வரணும் அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து தமிழ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை இப்போ நான் வந்து இங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து மலையாளம் அப்படின்றத நான் சூஸ் பண்ண போகிறேன்னா இப்போ நான் இங்கே என்ன பண்ணலான்னா எனக்கு ப்ரைமரி லாங்குவேஜில் தான் இந்த இண்டெக்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன்னா இங்கே ப்ரைமரி லாங்குவேஜ் வந்து மலையாளம். ஸோ இங்கே எனக்கு ப்ரைமரி லாங்குவேஜ்லேயே தான் பைபிளுடைய ரெஃபரன்ஸும் வந்து வரும். ஓகே, அடுத்து இந்த டிக்கை வந்து எடுத்து விட்ருங்க. புக் செலெக்ஷன் இன் இங்கிலீஷ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து எடுத்து விட்ருங்க. சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எல்லாமே மலையாளத்துலேயே மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பைபிள் வசனமும் வந்து உங்களுக்கு மலையாளம் அண்ட் இங்கிலீஷ். இப்போ நான் வசனத்தை கிளிக் பண்ணிவிட்டேன், அது எனக்கு வந்து செகண்ட் ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ நான் அகெயின் நான் வந்து போகிறேன். செலக்ட் வேர்ஷன், ப்ரைமரி லாங்குவேஜ் தமிழ் சூஸ் பண்ணுறேன், செகண்டரி எனக்கு வந்து இங்கிலீஷ், அகெயின் புக் நேம் வந்து எனக்கு ப்ரைமரி லாங்குவேஜ் வித் இங்கிலீஷ், எனக்கு ப்ரைமரி லாங்குவேஜ்லேயும் இருக்கணும், அதை தவிர எனக்கு இங்கிலீஷ்லேயும் வந்து அது வந்து இருக்கணும் அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சேவ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் ஆதியாகமம் யாத்ராகமம்னு தமிழ்லேயே நம்மளுக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, உங்களுக்காக ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்க்ரீன்லேயே நான் வந்து உங்களுக்கு அதில் எப்படி வருது அப்படின்றத காட்டுறதுக்காக இப்போ நான் ஸ்க்ரீன் ஒன்றுக்கு போட்டாச்சு. போட்டுட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் எந்த ஒரு செட்டப் வந்து நீங்கள் மாற்றினாலும் ஃபாண்ட்டுடைய சைஸாக இருக்கட்டும், ஃபாண்ட்டுடைய கலராக இருக்கட்டும்,
இதெல்லாமே வந்து நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டு அகைன் வேர்சஸ்க்கு போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த வசனம் வந்து வந்துடும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம்னு வந்து மேலே வந்து எனக்கு வந்து வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஜெனிசிஸ்னு இங்கிலீஷ்லேயும் வந்து காட்டுது, ஒன்றுன்னு இருக்குது. ஸோ பைபிள் வசனம் எனக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வசனம் டிஸ்பிளே ஆன உடனேயே நீங்கள் இதுலேயே வந்து நெக்ஸ்ட்டு வேர்சஸ்க்கு வந்து போகணுன்னா உங்களுடைய கீபோர்டில் டவுன் ஆரோ மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்து போயிடும். ஸோ நான் இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ கிராஃபிக்ஸில் போனோன்னா நம்மளுக்கு நிறையா டிஃபால்ட்டான இமேஜஸ்லாம் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க, இதை தவிர நம்மளும் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த இமேஜை சூஸ் பண்ணுறேன். இதில் ஷேடட் பேக்ரவுண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து இப்போ அடிஷ்னலாக வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மோஷன் பேக்ரவுண்டும் இருந்தது, ரேண்டம் பேக்ரவுண்டு இருந்தது. அகெயின் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனும் வந்து இப்போ வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகிருக்கு. இது எதுக்காக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து இந்த பைபிள் வசனத்தை வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோவோட மிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ வந்து நீங்கள் இந்த ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டே இருக்காது, டெக்ஸ்ட் மட்டும் நீங்கள் பிளாக் கலரில் வந்து போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். இல்லைனா உங்களுடைய வீடியோவுடைய கலர்ஸ்க்கு ஏற்றபடி நீங்கள் வந்து ஃபாண்ட்டுடைய கலரை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷேடட் பேக்ரவுண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் இங்கே சேஞ்ச் கலர், கலர் ஒன் தமிழ் ஃபாண்ட்டு, கலர் டூ இது வந்து செகண்ட் இதுக்கு. ஸோ நம்ம எந்த மாதிரி கலர் வந்து வேணுமோ அதை நம்ம இங்கே சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது நார்மல் இமேஜ் தான், அந்த இமேஜ்லேயே ஒரு ஷேடட் பேக்ரவுண்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதை தவிர இதுக்கு மேலே டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகுது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக வந்து கிடைக்கும். அதே செட்டப்பே நான் வந்து இப்போ உங்களுக்கு திரும்பவும் செஞ்சு காட்டுறேன். ஷேடட் பேக், ரெண்டு கலரையும் இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ இது நார்மல் பேக்ரவுண்ட், இதில் நம்ம வந்து ஷேடட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், வசனம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. கிராஃபிக்ஸில் போனோன்னா இங்கே நீங்கள் அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஒரு இமேஜை வந்து நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஆட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பிக்சர் எங்கே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அந்த இடத்துல போங்க. எந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு கீழே வந்து ஆட் ஆகிடும். ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த இமேஜை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா செட் ஆஸ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோகோ இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே மாறாமலே இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா இதுவுக்கும் வந்து நீங்கள் இதையே செட் ஆஸ் லோகோ அப்படின்றதையும் கொடுத்துடலாம். சப்போஸ் இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனில் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து எதுவுமே வரவே இல்லை அப்படின்றப்போ வந்து நம்ம மீதி டைமில் நம்மளுக்கு இங்கே மேலே வந்து ஷோ லோகோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு சர்ச்சுடைய இமேஜஸே நீங்கள் வந்து லோகோ ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையே நீங்கள் வந்து லோகோ மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த லோகோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து அப்பியர் ஆகுது, ஜஸ்ட் ஒரு ஸ்டில் இமேஜ் மட்டும்தான். இப்போ நான் இதை யூஸ் பண்ணிட்டேன், ஷேடட் பேக்ரவுண்ட் போட்டிருக்கோம், வேர்சஸ். ஓகே, இப்போ நம்ம போட்டது க்ளீனாக வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்டை மாற்றி எப்படி புதுசாக வந்து ஒரு பைபிள் வசனம் வந்து எப்படி போடுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஷெடியூல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் எப்படி வந்து பைபிள் வசனம் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பைபிள் ரெஃபரன்ஸ் வந்து பாஸ்டர்ஸ் வந்து முன்னாடியே வந்து கொடுத்துருவாங்க. அந்த வசனம் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஆளே வந்து பேசிக்கிட்டே நீங்கள் வந்து வசனம் போட வேண்டியதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பைபிள் ரெஃபரன்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு யோவான் 15:1, நான் இந்த வசனத்தை வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே உங்களுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து காட்டும். ஸோ இந்த ஆட் அப்படின்ற இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணனா எனக்கு வந்து இங்கே ஷெடியூலில் வந்து ஆட் ஆகிடுச்சு.
ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு வசனம் நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஆக்ஸ் 1:8 ஓகே ஆக்ஸ் 1:8 நான் இங்கே என்ன கிளிக் பண்ணியிருக்கேனோ அதுதான் வந்து பைபிள் ரெஃபரன்ஸில் செலக்ட் ஆகிருக்கு அதை தான் நான் இப்போ ஆட் டு ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து லூக்கா 4:4 நெக்ஸ்ட் இன்னொரு வசனம் ஆட் பண்ண போகிறேன் மத்தேயு 1:16 ஓகே இப்போ நம்ம இந்த வசனம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷெட்யூலில் ஆட் பண்ணியாச்சு ஷெட்யூலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண வசனம் எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு வசனம் சொல்ல சொல்ல யோவான் 15:1 அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸ் வந்து தேடவே அவசியமே இல்லை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதே ரெஃபரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அடுத்த வசனம் வந்து போகும் 15:1, 15:2, 15:3 ஸோ இது இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எஸ்கேப் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஸ் 1:8 அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம இந்த வசனத்தை போட்டுடலாம் போட்ட உடனே வந்து வசனம் வந்துடும் சப்போஸ் இதிலேருந்து கண்டினியூஷனாக அடுத்த வசனமும் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் 9th வசனம் சொன்ன உடனே வந்து நீங்கள் டவுன் ஆரோ மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வசனத்துக்கு வந்து போயிடும் ஸோ எஸ்கேப் கொடுத்துடலாம் இப்போ நம்ம அகெயின் வந்துட்டு நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் கிளிக் பண்ணிட்டோம் லூக்கா 4:4 இந்த வசனம் வந்துருச்சு சப்போஸ் நெக்ஸ்ட் வசனம் போகணும்னு நினச்சா நம்ம ஈஸியாக போய்க்கலாம் ஸோ எஸ்கேப் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நீங்கள் பண்ணி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சர்வீஸ் அப்பையும் நீங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த ரிமூவ் ஆல் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு நீங்கள் தூக்கிடலாம் அப்படி இல்லை ஏதாவது ஒரு வசனம் மட்டும் ரெஃபரன்ஸ் வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது மெத்தட் இது ஸோ நிறைய பேர் வந்து சர்ச்சஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வேர்ஸ்வியூ 7.3 இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா லோவர் தேர்டு அப்படின்ற அந்த ஆப்ஷன் தான் அது ஒன்றும் கிடையாது நம்ம வீடியோ போட்டுட்ருக்கும் போதே வீடியோக்கு கீழேயே வந்து வசனத்தையும் வந்து நம்ம ஒன்றாவே சேர்த்தே வந்து போடலாம் அதுக்கான ஃபீச்சர்ஸ் தான் வந்து இதில் வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் வந்து உங்களுடைய சாஃப்ட்வேர்ஸில் வந்து நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரில் நீங்கள் ஈஸியாக அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு க்ரீன் மேட் ஆப்ஷனும் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது இதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அது எப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா Enable Stage Presentation Screen ஆப்ஷனில் நான் வந்து Enable Stage Presentation அப்படின்ற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே கீழே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்டைல் செட்டப்து வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டேஜ் ஸ்க்ரீன் செட்டப் இதில் வந்து 1/3 வியூ க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து வரணுமா இது எதுக்காகனா நீங்கள் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் பேக்ரவுண்டில் வசனம் வந்து வரும் இது உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னா நான் முன்னாடியே சொன்னபடி நீங்கள் ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் இல்லைனா வேறு ஏதாவது வயர்காஸ்ட் இது மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டுக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது வந்து மர்ஜ் ஆகிக்கும் ஸோ உங்களுக்கு வீடியோக்குள்ளே வந்து இந்த வசனத்தை எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு இமேஜில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரோமா கீ மூலமாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்காக இது யூஸ் ஆகும் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்காக நான் விண்டோ வியூ அப்படின்ற ஆப்ஷனும் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ சேவ் கொடுக்குறேன் இப்போ நான் வேர்சஸ் போகிறேன் ஓகே ஓகே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு ஆப்ஷனுமே நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் வியூவும் எனேபிளாக இருக்குது அதே போல் வந்து மெயின் டிஸ்பிளேயும் எனக்கு வந்து எனேபிளாக இருக்குது இது எதுக்காகனா உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து சூஸ் பண்ணிட்டேன் ஸோ இது நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எனேபிள் ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் மட்டும் போட்டேன்னா எனக்கு வந்து அந்த குட்டி ஸ்க்ரீன் மட்டும் வரும் ஸோ எனேபிள் மெயின் ப்ரெசன்டேஷன் அப்படின்றத போட்டேன்னா எனக்கு
செகண்ட் ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த வசனமும் வந்து எனக்கு எனேபிளாக வரும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து எனேபிளாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதை அன்செக் பண்ணிடுறேன். ஸோ எனேபிள் ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் மட்டும் வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு சேவ் கொடுத்தாச்சு. விண்டோ வியூ மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வசனத்தை போடுறேன். இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னா, க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் நம்மளுக்கு வசனம் வந்து இந்த மாதிரி சின்ன விண்டோவில் வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகுது. ஸோ இது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுனா, நீங்கள் வீடியோ மிக்சிங்கில், அதாவது லைவாகவே நீங்கள் வந்து வீடியோ மிக்சிங்கில் இந்த வசனத்தை வந்து உங்களுடைய வீடியோ கூட எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டேஜ் ஸ்க்ரீன்லேயே வந்து ஹரிசாண்டல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. இதை நான் சூஸ் பண்ணுறேன். இது நான் சூஸ் பண்ணனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, இது இன்னும் வந்து இந்த டெக்ஸ்டுடைய ஃபார்மேட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி வந்து நம்ம ஓபிஎஸில் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வரும். இப்போ ஓபிஎஸுடைய செட்டப்பை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்டு ஓபிஎஸ் வந்து. ஸோ இந்த வேர்ஸ் வியூவை பற்றி நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து ஓபிஎஸ் சாஃப்ட்வேரை பற்றியும், இந்த ஓபிஎஸில் நம்முடைய பைபிள் சாஃப்ட்வேரை வந்து எப்படி வந்து வீடியோ கூட மர்ஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. இன்னும் அடிஷ்னலாக நீங்கள் வேறு என்னென்னலாம் கற்றுக்கணும் ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாமே நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிக்கலாம். வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மட்டும் பார்த்து பயனடைஞ்சால் மட்டும் போதாது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஜீவன் டிவி மூலமாக அநேக ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் ஜீவன் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.